பொன்மகள் வந்தால் நிறைய தடங்களுக்கு அப்புறம் டைரக்டா இந்த படத்தை ஓடிடி ரிலீஸ் பண்ண சூர்யா சாருக்கும் ஜோதிகா நாமக்கும் 2D என்டர்டெயின்மெண்ட்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் சீன்ஸ்ல தெரிஞ்சிச்சு டில் கிளைமாக்ஸ் இப்படிதான் போக போகுதுன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸ்டோரி என்னதான் சொல்லி ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் படத்தை த்ரோ நம்மள என்கேஜிங்கா வச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பார்த்திபன் சாரோட விட்டி டயலாக்ஸ், அவரோட ஓன் ஸ்டைல் டயலாக்ஸ் வந்து படத்தை ரொம்பவே என்கேஜிங்கா வச்சிருக்கு டுவர்ட்ஸ் டில் த கிளைமாக்ஸ். சினிமாட்டோகிராஃபி பத்தி சொல்லியே ஆகணும், ஊட்டியோட அவ்வளவு அழகுமே வந்து படத்துல அப்படியே கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அதே சமயம் ஒரு த்ரில்லருக்கான எஃபெக்டையுமே வந்து சினிமாட்டோகிராஃபில ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. மியூசிக் கோவிந்த் வசந்தா, நிறைய இடத்துல வயலின் அவரோட ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்ன்ற வயலினே நிறைய இடத்துல பிஜிஎம் யூஸ் பண்ணிருக்காரு. பட் அது கொஞ்சம் ஓவர்டோஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது, எங்கேஜிங்கான எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா தொடர்ந்துட்டே இருந்தது. அண்ட் பர்டிகுலரா இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் இருந்தது படத்துல. டைரக்டருக்கு இது ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் படத்துல பாக்யராஜ், பார்த்திபன், பாண்டியராஜன், பிரதாப் போத்தன், தியாகராஜன் இப்படி அஞ்சு பெரிய டைரக்டர்ஸ் இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல இந்த இவங்க அஞ்சு பேர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸே, ஐ மீன் கேரக்டர்ஸே இவங்க தான், இன்க்ளூடிங் ஜோதிகா. அண்ட் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல நல்லா தெரியுது, அவங்களோட ஆக்டிங்ல நல்லா தெரியுது. சோ நம்ம என்னதான் பிரெடிக்டபிள் ஸ்டோரியா இருந்தாலுமே இவங்க ஆக்டிங் வைஸ்ல அது அப்படியே ஒரு மாதிரி நல்ல ஒரு இதுவா கொண்டு போயிடுறாங்க. அந்த அஞ்சு பேர் தான் இந்த படத்தோட பெரிய பிளஸ். அடுத்து ஜோதிகா, ஜோதிகா இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களோட ஆக்டிங் பத்தி நம்ம சொல்லவே தேவை, நல்லா பண்ணிருக்காங்க. அந்த ரோல நல்லா உள்வாங்கி பண்ணிருக்காங்க. குறிப்பா அந்த ஜோதின்ற கேரக்டருமே வந்து நல்ல வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜோதிகாவை இந்த மாதிரி ஒரு நல்ல ஆக்டிங் ஸ்கில் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட்ல பார்க்க முடியுது. குறிப்பா அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல கிரிப்பிங்கா இருந்தது. அண்ட் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு, ஸ்லோ பேஸ் ஆயிடுச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் அவசரமா முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் எமோஷனலி நல்லா கனெக்டா இருந்தது கிளைமேக்ஸ். படத்துல அங்கங்க கொஞ்சம் லூப் ஹோல்ஸ் இருந்தாலுமே அவங்க டுவர்ட்ஸ் த எண்ட்ல அவங்க சொல்ல வந்த அந்த சோஷியல் மெசேஜ் ரொம்ப கிரிப்பிங்கா இருந்தது. அந்த சோஷியல் மெசேஜ்க்காக ஆக்சுவலி இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் ஓடிடியில வெளிவந்திருக்கிற ஃபர்ஸ்ட் படம் இந்த பொன்மகள் வந்தால். சோ அது அந்த முயற்சிக்காக கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பா எல்லாருமே ஒன் டைம் வாட்சபிள் இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் வ்ளாக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.